நண்பர்கள் அனைவரையும் என்னுடைய ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் அன்சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸ் அன் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கொண்டு வரதான் ஒரு வழியாக அதை எப்படியோ நான் கொண்டு வந்துட்டேன் அதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு தனி மனிதனாக ஆயிரம் சப்ஸ்கிரைபரோ இல்லை நாலாயிரம் வாட்ச் எவஸோ கொண்டு வந்திருக்க முடியாது ஸோ அதனால தான் நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் வெறும் எழுபத்தி எட்டு நாள்லேயே எப்படி நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் அண்ட் ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுச்சு அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் அவசையும் கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஈஸியாக நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் அவசையும் அண்ட் ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் எப்படி கொண்டு வர்றதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு முன்னாடி யூடியூப்பில் என்னுடைய வீடியோவை எதா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே ரெட் கலரில் சப்ஸ்கிரைபனு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷனை வரும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் யூடியூப்பில் நான் எந்த ஒரு வீடியோ புதுசாக போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தால் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை எதுவுமே நீங்கள் செய்யவே செய்யாதீங்க செஞ்சிங்கள்லன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுற டைமில் பிரச்சனைகள் வரும் ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன் யூடியூப்பில் வேறு யாராவது போட்டிருக்க வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறது இல்லை தம்னையில் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறது அதே மாதிரி வேறு வெப்சைட்டில் ஏதாச்சும் நீங்கள் பார்க்குற நியூஸையோ ஏதாச்சும் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணி உங்கள் சேனலில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் சினிமா சாங்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க இன்ட்ரோவில் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வரும் எனக்கும் அது மாதிரி தான் ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பிச்ச ஆரம்ப காலத்தில் இன்ட்ரோ போடுறதுக்காக நான் ஒரு சினிமா சாங்கை இன்ட்ரோவில் போட்டிருந்தேன் அது ஒரு நாலு வீடியோ போட்டிருந்தேன் அந்த நாலு வீடியோக்குமே எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடுச்சு ஸோ அதை மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நாளையும் டெலீட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அதனால் நீங்களும் இந்த சினிமா சாங்ஸை இன்ட்ரோவில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை கண்டிப்பாக நான் இன்ட்ரோ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா யூடியூப் இல்லை கூகுளில் போய்ட்டு நீங்கள் ராயல் ராயல்டி ஃப்ரீ மியூசிக்னு சர்ச் பண்ணிக்கலாம் நிறையா ஃப்ரீ மியூசிக் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பயனெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அண்ட் நாலாயிரம் வாட்ச் அவசை ஈஸியாக எப்படி கொண்டு வர்றது அதற்கான டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ண உடனே அதற்கான லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க வீடியோவை அனுப்புறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுசாக பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸும் கண்டிப்பாக வரும் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் உங்களால் எந்த அளவுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க குரூப்பில் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஃப்ரீயாக இருக்கிற எல்லா குரூப்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோவை அதிலேயும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலயமா இன்னும் நிறைய வியூஸ் போகும் வியூஸ் போனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் ஈஸியாக வரும் அதே டைமில் உங்களுடைய வீடியோவில் இடையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவில் பேசிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா சப்ஸ்கிரைபரும் கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க இந்த ஒரு ட்ரிக்ஸை தான் என்னுடைய சேனலுக்கும் நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அதோட ரிசல்ட்டு தான் வெறும் எழுபத்தி எட்டு நாளில் என்னுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் இது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா வியூஸும் வரும் நிறைய வாட்ச் அவர்ஸ் வரும் அதே அட் த சேம் டைம் உங்களுக்கு வாட்ச் மினிட்ஸும் ஈஸியாக வரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ட்ரிக்ஸு உங்களுடைய வீடியோ நிறைய வியூஸ் போகணுன்னு நினச்சிங்களன்னா உங்களுடைய வீடியோவோட தம்ணைல நல்லா அட்ராக்டிவாக செட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வியூஸ் போகும் ஏன் கேட்டிங்களா உங்களுடைய வீடியோவோட உயிர் தமிழ்நில தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு தம்ணை செட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் எப்படி ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக அது ரீச் ஆகவே ஆகாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தம்ணையில் நல்லா சூப்பராக செட் பண்ணுங்கள் பிகினர் யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தமிழ்நிலை எப்படி செட் பண்ணுறதுன்னே தெரியாது ஒரு சிலருக்கு தம்நைல்னால் என்னென்னே தெரியாதவங்க கூட இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குவங்க தமிழை பற்றி தெரிஞ்சிக்கணும் நினச்சிங்கன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக நான் போடுவேன் ஸோ வேணும்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் மொபைல்லையே நீங்கள் அந்த தமிழ்நிலை செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மொபைல்லேயே எடிட்டிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ தேவையே இல்லை அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நான் இது வரைக்கும் என்னுடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணதே கிடையாது என்னுடைய மொபைலில் மட்டும்தான் அந்த எழுபத்தெட்டு நாளிலும் நான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுருக்கேன் எனக்கு லேப்டாப்பு கிடையவே கிடையாது மொபைலில் மட்டுமே தான் இதை செஞ்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான ஒரு வீடியோவை போடுறேன் பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்